Congratulations! நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மியூக்கஸ்லெஸ் டயட் அந்த ப்ராசஸ்ல முடிச்சுட்டு கடைசியில் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். நீங்க ஒருவேளை அப்படி வந்துருந்தீங்கன்னா செம்ம வாழ்த்துக்கள், தரமான வேலை பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களோட உடம்புல இருந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க ரெடியூஸ் பண்ண வெயிட்டை திரும்ப கொண்டு வர போறோம். உங்கள் மண்டையில் என்ன டைலாக் ஓடுதுன்னு தெரியும். இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலான்னு நினைக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. பட் இப்போ நம்ம ஏற்ற போகிற வெயிட்டுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு திரும்ப ஒரு வாழ்த்துக்கள், மிகப்பெரிய 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 வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பண்ணியிருக்க வேலை சாதாரண விஷயம் கிடையாது. நிறையா பேர் லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க, எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க, எதோ சாப்பிடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதையுமே பண்ணாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறது சொல்லப்போனால் மிச்சம் ஆனது, சிந்தினது, செதறினது, அந்தளவு பொருட்களை சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்ல ரிசல்ட் கொண்டு வந்திருக்கீங்க. சொல்லப்போனால் உங்கள் லைஃப்பை ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே. ஸோ நீங்கள் முன்னாடி இருந்த வெயிட்டுக்கும் இப்போ நம்ம ஏற்ற போகிற வெயிட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, முன்னாடி இங்கே உடம்பில் எக்கச்சக்கமான கழிவு இருந்தது. அந்த கழிவு பற்பல ஆண்டுகளாக உங்கள் உடம்பில் ஏறின வெயிட், 30 வயசோ 40 வயசோ 50 வயசோ, உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை வருஷங்களுக்கும் உடம்புல கழிவு ஏறிந்தது. இப்போ நீங்கள் கழிவு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. பார்க்குறவங்களாம் உங்களை சொல்லியிருப்பாங்க ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. பட் உள்ளுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம உடம்பை ரீபில்டு பண்ண போகிறோம். நீங்கள் இழந்த வெயிட்டை கொண்டு வர போகிறோம், சதைகள் அதாவது சதை மசில் அந்த மாதிரி கொண்டு வர போகிறோம். கொழுப்பு தேவையில்லாத விஷயங்களா இல்லை, இதில் கொழுப்புகளும் நம்ம சாப்பிடுவோம், எல்லாமே ஆரோக்கியமான விஷயங்கள் மட்டும்தான். உங்களுக்கு நீங்கள் இது சாப்பிடும்போது வெயிட் ஏறும், ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபேட்டாக இருக்க மாட்டீங்க, நல்லா ஃபிட்டாக இருப்பீங்க. நீங்கள் இழந்த எடையை திரும்ப கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு பயந்துடாதீங்க. என்னது இப்போ 100 கிலோ இருந்தேன், இப்போ 60 கிலோ இருந்தேன், திரும்ப 100 கிலோ ஆயிடுவேனாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் உடம்புல கொழுப்பு அதிகமாக இருந்திருக்கும், ஸோ அதெல்லாம் போயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 60 கிலோ இருக்கீங்கன்னா, நம்ம இந்த ரீபில்டிங் டயட்டில் கொஞ்சம் அசைவம் கொஞ்சம் கரெக்டான வகையில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 60 கிலோலேருந்து மேபி ஒரு 70 கிலோ அந்த மாதிரி வரலாம். ஆனால் நீங்கள் அப்பவும் பார்க்க ஒல்லியாக ஸ்லிம்மாக தான் இருப்பீங்களே, ஒழிய குண்டாலாம் தெரிய மாட்டீங்க. ஸோ நீங்கள் மசில் அதிகமாக இருக்கும், கொழுப்பெல்லாம் அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் மறுபடியும் அந்தளவுலாம் குண்டாக மாட்டீங்க, கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா. ஸோ இப்போ ஒருவேளை உங்களுக்கு நிறைய வெயிட் வேணும், பார்க்குறதுக்கு பெருசாகவே தெரியணும், என் பழைய உடம்பு திரும்பவே கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் திரும்ப அந்த பழைய டயட்டுக்கு போனீங்கன்னா, நீங்கள் முன்னாடி வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி போனீங்கன்னா திரும்ப அந்த மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். நான் முன்னாடி வந்து 42 என்னோடய ஷர்ட் சைஸ் இருந்தது. நான் டயட்டில் இருக்கும்போது ஷர்ட் சைஸ் குறைஞ்சிது. இப்போ என்னோடய ஷர்ட் சைஸ் திரும்ப 42 வந்துடுச்சு. ஆனால் அப்போ நான் ஒரு 82லேருந்து ஒரு 85 அந்த ரேஞ்சுக்கிட்ட வெயிட் இருந்தேன். இப்போ நான் 73 தான் இருக்கேன். என்னோடய வெயிட்டு ரொம்ப கம்மி, ஆனால் அதே சைஸ் இப்போ எனக்கு வந்திருக்கு. ஸோ இது நான் பண்ணது எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் டயட்டு அதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஸோ அந்த லுக்குக்காக நான் அதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஹெல்த்து ஃபிட்னஸ் அந்த இதில் வரும். ஸோ உங்களுக்கு வெயிட்டு குறைஞ்சா திரும்ப ஏறிவங்களாம் பயப்பட தேவையில்ல. நீங்கள் அந்த பழைய டயட் அதாவது சரியாக உடம்பை பார்த்துக்காம கண்டபடி சாப்பிட்ற அந்த டயட் போனீங்கன்னா திரும்ப அந்த மாதிரி வரும். நம்ம ஆரோக்கியமான வகையில் சாப்பிட்டோம்னா கரெக்டான மசில் தான் வரும், கொழுப்பெல்லாம் வராது, பார்க்குறதுக்கும் நல்லா தான் தெரிவிங்க, உடம்பு ரொம்ப உங்களுக்கு மனசு உடம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய ஷர்ட் சைஸ் திரும்ப அதே மாதிரி வந்திருக்கு, ஆனால் நான் பார்க்க ஒல்லியாக தான் இருப்பேன், பட்டு குண்டாக தெரிய மாட்டேன். இதில் என்னென்னா கொழுப்பு குறைஞ்சிருக்கு, மசிலோட சைஸு பெருசாக இருக்குது எக்ஸசைஸ் பண்ணதுனால. இப்போ நான் காய்கறிகள் பழங்கள் அசைவம் சாப்பிட்றேன், கூட கொஞ்சம் அரிசியும் சாப்பிட்றேன், ஏன்னா கொஞ்சம் அந்த ஒரு லுக்குக்காக. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் காய்கறிகள் பழங்கள் அசைவம் அந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சைஸ் எல்லாம் அவ்வளோவாலாம் பெருசாகாது, பார்க்க நல்லாவே ஒல்லியாகவே இருப்பீங்க. உங்களுக்கு தேவையானப்போ அப்பப்போ ரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த ரீபில்டிங் டயட்க்கு அப்புறம் காமனாக ஒரு
பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு டயட் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் டயட்னா என்ன, அது எதனால் என்ன பேலன்ஸாக இருக்கணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப பேசிக். ஆனால் அதெல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தோன்னா அதெல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் டைரெக்டாக டயட் முடிச்சிருக்கீங்க, ரிசல்ட்டை பார்த்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு தியரிட்டிக்கலாக இருக்காது, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு அது நல்லா ஈஸியாகவே புரியும். முன்னாடி வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம். இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். இப்போது நீங்கள் உடம்பை ரீபில்டு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் நிறைய அனிமல் ப்ராடக்ட் சாப்பிட்லாம், நிறைய ஃப்ரூட் சாப்பிட்லாம், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம். நீங்கள் கொஞ்சமாக தானியம் வகைகள் சாப்பிட்லாம், அரிசி, பருப்பு, கோதுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ கம்மியாக சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிடவே கூடாத விஷயங்கள் கெமிக்கல் சார்ந்த பொருட்கள், கம்பெனி பொருட்கள், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட எந்த உணவாக இருந்தாலும் சரி, அப்புறம் எண்ணெய், ஆயிலில் பொரிச்சது அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் சர்க்கரை, சர்க்கரை சுத்தமாக சாப்பிடக்கூடாது. சர்க்கரைனா பேக்கரி ஐட்டம் அந்த மாதிரி முழுமையான சர்க்கரையே வடிவாக இருக்கும் இல்லையா, இனிப்பு பொருட்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம், எவ்வளோ ரொம்ப எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்மியாக. ஃபெஸ்டிவல் இல்லை வெளியே போகிறீங்க, சோஷியல் அக்கேஷனில் வெளில போனால் நீங்கள் சாப்பிட்டே தான் ஆகணும், அங்கே முடியாதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு திரும்ப ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னா, இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அது சாப்பிட்டதுனால தான் என் உடம்பு இப்படி வந்திருக்கு, அது ரொம்ப ஒரு மேஜிக், இது மாதிரி மகத்துவம் எதுவுமே இல்லை நினச்சிருப்பீங்க. அது ஒரு வகையில் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட டெடிக்கேஷன். அது இல்லைனா உங்களால் இதுக்கு வந்திருக்கவே முடியாது. ரொம்ப 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 முக்கியம். மேபி ஒரு 1% ஆஃப் பாப்புலேஷன், அதை விட கம்மி, அந்த அளவுக்கு நீங்கள் டாப்பில் இருக்கீங்க உங்கள் டெடிக்கேஷன் லெவலில். வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின். இப்போ இதில் நடந்ததை நம்ம சயின்டிஃபிக்காக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கீட்டோசிஸ் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் போகிற வீடியோஸில் ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்கள் உடம்பு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ரீபூட் ரீசெட் பட்டன் அழுத்துற மாதிரி அழுத்தி உங்கள் உடம்பை சுத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இருக்கிற வேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பியூரான ஒரு பாடிக்கு இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு இன்னும் நிறையா சத்துக்கள் கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும். அதை எப்படி பண்ணலான்னா, அனிமல் ப்ராடக்ட்ஸ் அது நல்லா நிறையா சாப்பிட்லாம், அசைவ உணவுகள் அது நீங்கள் நல்லா நிறையா சாப்பிட்லாம். அசைவம்னா வெறுமனே கறி மட்டும் கிடையாது, பால், முட்டை, தயிர், வெண்ணெய், நெய் எல்லாமே தான். நீங்கள் இந்த அனிமல் ப்ராடக்ட் சாப்பிடும்போது ஆரம்பத்தில் மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய அனிமல் ப்ராடக்ட் முடிஞ்சளவு நேச்சுரலாக இருக்கணும், நாட்டுக்கோழி அந்த மாதிரி நேச்சுரலாக இருந்தால் செம்ம. அனிமல் ப்ராடக்ட்ஸு ஃபேட் இதெல்லாம் ரொம்ப கெடுதலாச்சு, அதுவே நீங்கள் நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கு பின்னாடி நிறையா பாலிட்டிக்ஸ் இருக்குது, சுகர் இண்டஸ்ட்ரி என்னென்ன பண்ணுச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். முடிஞ்சால் நம்ம மேபி ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம், அந்த ஹிஸ்ட்ரி வேணாம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, முன்னாடி இருந்து எப்படி இருந்துச்சு, ஒரு ஹிஸ்டாரிக்கலான பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தா கிளியராக புரியும். அது ரிலிஜனாக இருக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், காஸ்ட் இஷ்யூவாக இருக்கலாம், எல்லாமே முன்னாடி எப்படி இருந்ததுன்றத நம்ம டீட்டெயிலாக படித்தோன்னா கிளியராக தெரியும். ஸோ அதே தான் இந்த டயட்டுக்கும். மனுஷங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆரம்பத்தில் இயற்கையோட ஒன்றி தான் வாழ்ந்தோம். அப்போது காய்கறிகள், பழங்கள், அனிமல் ப்ராடக்ட்ஸ் இதை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ அசைவம் ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. ரொம்ப புதுசாக வந்தது என்னென்னா, அரிசி, தானிய வகைகள் தான் ரொம்ப அதிகப்படியான எண்ணிக்கையில் நம்ம உருவாக்குனது இந்த சிவிலைசேஷன் அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான். ஸோ அதெல்லாம் மேபி ஒரு 10,000 இயர்ஸ் அந்த மாதிரி தான் ரொம்ப ரீசெண்டாக தான் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம், தேவைக்கு சாப்பிட்டுக்கலாம். முன்னாடி நம்ம ஏன் அனிமல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சாப்பிட்லன்னா, அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ரொம்ப லேட்டாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அலர்ஜி அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும், அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் உடம்புக்கு. அதனால் இருக்கிறதுல ஈஸியான பொருளான காய்கறிகள், பழங்கள் அது நம்ம கொடுத்த உடம்புக்கு. ஆனால் இனிமேல் நம்ம பண்ண போகிறது நான்வெஜ்ஜை கரெக்டாக ப்ராப்பராக எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிட போகிறோம். அந்த விஷயங்களை ஆட் பண்ணிக்க போகிறோம், இந்த காய்கறிகள், பழங்கள் கூட. இல்லை நீங்கள் அனிமல் ப்ராடக்ட் சாப்பிடும்போது உடனே சாப்பிட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு மத்தியானம் இன்றைக்கி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா செரித்து அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்க மேபி உங்களுக்கு 2 நாள் கூட ஆகும். அது உங்களுக்கே நல்லா ஃபீல் ஆகும், உங்களுக்கு எப்படி இருக்குன்றது. இந்த டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உடம்பை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேறு லெவலில் கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அனிமல் ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா உடம்போட மெட்டபாலிசம்
இது வரைக்கும் காய்கறிகள் பழங்கள் அதை வச்சுருந்தது. ஸோ அனிமல் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாறணும். அனிமல் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான விஷயங்கள் தான், பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு கொடுக்கணும். ஸோ அதுக்கு டைம் கொடுத்து படிப்படியாக கொண்டு வாங்க. நீங்கள் டயட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு அப்படியே ரொம்ப காற்று மாதிரி இருந்திருக்கும், இன்னைக்கு இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும், காற்றோட காற்றா கலந்த மாதிரி இருந்திருப்பீங்க. இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிடும்போது யூ வில் ஃபீல் கிரவுண்டட், உங்களுக்கு வெயிட் இருக்க மாதிரி தெரியாது, ஓகே நம்ம இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா எங்கேயாவது பிடிக்கும், அந்த வாத பிரச்சனைகள்லாம் வரும், பட் அதெல்லாம் உங்களுக்கு இந்த டயட்டில் இருக்கும்போது மியூக்கஸ்லெஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த ப்ராப்ளம்லாம் போயிருக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அலர்ஜி இருந்தது, ஆட்டுக்கறி ஒத்துக்காது இல்லை ஒரு கோழி ஒத்துக்காது சம்திங் ஏதாவது ஒத்துக்காதுன்னா அதை இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம், கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அது வரலன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட குவான்டிட்டியாக அதிகப்படுத்திக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் உடனே சாப்பிடாதீங்க, நிறைய அளவு சாப்பிட வேணாம், மத்தியானம் மட்டும் கொஞ்சம் நான்வெஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அனிமல் ப்ராடக்ட் நான்வெஜ்னால் என்னென்ன சாப்பிட்றது, எதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சேஃபோ அதெல்லாம் சாப்பிட்லாம். ஆடு மாடு கோழி, ஒரு சில கண்ட்ரீஸில் மான் அதெல்லாம் கூட சாப்பிடுவாங்க. ஸோ எதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தகுதியான உணவோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். குறிப்பாக எது ரொம்ப சத்து அதிகம்னு பார்த்தா புல்லை மேயறது, ரூமினன்ட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க, ஆடு மாடு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஆடு ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக், ஏன்னா அது நிறையா மூலிகைகள் செடிகள் அதெல்லாம் மேயுது, அது உங்களுக்கு தெரியும். முன்னாடி நீங்கள் அந்த மூலிகைகள் செடிகள் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம், ஆனால் நம்ம உடம்போட அந்த விலங்குகள் சாப்பிடும்போது அதுங்களை தான் வந்துட்டு அந்த மூலிகைகளை முழுமையாக செரிக்கிறதுக்கு உண்டான சக்தி அதுங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அதுங்க சாப்பிட்டு அதை செரிச்சு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆடெல்லாம் சாப்பிடும்போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஐநோ ஆடெல்லாம் ரொம்ப விலை அதிகம், பட்டு அதுங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் நேச்சரில் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ விலையும் அதிகமாக இருக்குன்னா நம்ம நான் அவங்களுக்கெல்லாம் நிறையா மரியாதை கொடுக்கல. வெளிநாட்டெலாம் பார்த்தா புட்சர் ஷெப்பர்டுக்கெலாம் ரொம்ப மரியாதை இருக்குன்னா, நம்ம ஊரில் ஆடு மாடு வளர்க்குறவங்க அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா எதுவும் ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறதே இல்லை. ஸோ இதில் ஹிஸ்ட்ரி இருக்குது, பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது, நடுவில் என்னென்ன ஆட்சிக்கு வந்தாங்க என்னென்ன பண்ணாங்க அது இதுன்னு நிறையா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வேறு டாபிக், நம்ம அங்கெல்லாம் போக வேணாம். ஆடு சாப்பிட்டா பெட்டர் சிக்கனை விட. அது மட்டும் இல்லாமல் ஆடுன்றதுல எதுவும் பிராய்லர் மாதிரிலாம் வரல, இப்போதைக்கு ஆடுன்றது ஓரளவுக்கு ஆடாகவே தான் இருக்குது, அவ்வளோ மோசமெல்லாம் போகல. ஸோ அது ரொம்ப செம்மையாக இருக்கும். நம்ம ஊரில் பண்ணக்கூடிய முக்கியமான தப்பு என்னென்னா, நான்வெஜ் பண்ணால் அது ரொம்ப காரமாக பண்ணிடுறது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் மசாலா பொருள் எதை போட்டுமே அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டேஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுது, அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நான்வெஜ்ன்றது ஏதோ சைட் டிஷ் அந்த மாதிரி ஆகிடுச்சு, தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. நான்வெஜ்ன்றது உணவு தான், அதை உணவாக சாப்பிட்ணும். அதை சைடில் தொட்டுக்கிற அளவுக்கு ரொம்ப காரம்லாம் போட்டால் நிறையா சாப்பிட முடியாது, வயிறுலாம் எரிச்சிற அளவுக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியாக, எவ்வளோ கம்மியாக முடியுமோ, டேஸ்ட்டு வேறு காரம் வேறு. ஸோ டேஸ்டியாக சமைக்கலாம், காரமாக சமைக்காதீங்க. அப்போ டேஸ்டியாக சமைச்சா நல்லா நிறையா சாப்பிட முடியும். ஸோ நிறையா சாப்பிட்ற மாதிரி சமைங்க, லைட்டாக தொட்டுக்கிற மாதிரி சமைக்க வேணும். எப்படி காய்கறிகளுக்குன்னு ஒரு உண்மையான டேஸ்ட் இருந்ததோ, ஒரு கேரட்லாம் நீங்கள் இந்த டயட் இருக்கும்போது கடிச்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா அப்படியே லிட்ரலி ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்திருக்கும், அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுல்ல, ஆனால் முன்னாடி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி இந்த நான்வெஜ்லேயும் டேஸ்ட் இருக்குது. நீங்கள் ஆடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மசாலா சும்மா வேக வச்சு சாப்பிட்டாலே அதோடய டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். அது எசன்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப மசாலாலாம் போட வேணாம். மசாலா எண்ணெய் பொரிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேணாம், எவ்வளோ பேசிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ பேசிக்காக பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின், நான்வெஜ் சாப்பாடோட விஷயமா இருக்கணும், அது சைட் டிஷ் ஆகிடக்கூடாது. நல்லா காரமாக குழம்பு செஞ்சு, குழம்பு நிறையா வச்சு கறியை கம்மியாக போட்டு அந்த சத்து எல்லாத்தையும் குழம்புக்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் கீழே கொட்டிடக்கூடாது. சாப்பாட்டில் போட்டு பெனஞ்சு அடித்து சாப்பாடு தான் உள்ளே போயிருக்கும், அரிசி தான் உள்ளே போயிருக்கும், ஆனால் நான்வெஜ் என்ன மீறி போனால் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் தான் சாப்பிட்ருப்போம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அகெயின், நான்வெஜ் சாப்பிட்லானோடனே ஒரே டைமில் விட்டு அடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ஆட் பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா நிப்பாட்டிடணும், அதுக்கப்புறம் திரும்ப எப்போ தோணுதோ ஃபுல்லாக டைஜஷன்லாம் ஆகி அதுக்கப்புறமா தான் அதை சாப்பிடணும். முடிஞ்ச அளவு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க நான்வெஜ் பிகினிங்கில். அனிமல் ப்ராடக்ட்ஸ், இந்த நான்வெஜ் எப்படி குக் பண்ணுறது, அது என்னென்ன மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லான்றதை நான் ஒரு தனியாகவே வீடியோ ஒன்று போடுறேன், ஏன்னா அதுலேயும் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஒரு சில பேருக்கு பால்னா அலர்ஜியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வெண்ணெய் நெய் தயிர் மோர் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லாம்.
பட் அது நேச்சுரலாக இருக்கணும், எங்கேயாவது பாக்கெட்டில் வந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செய்யுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது அரிசி எவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ கம்மியாக சாப்பிடுங்க. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப குண்டாயிடுவாங்க. அது என்னென்னா அவங்களோட பாடி எண்டோமார்ஃபுன்னு சொல்லுவாங்க, உடம்பு வந்துட்டு ஃபேட்டை அதிகமாக தக்க வச்சுக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலே வெயிட் போட்டுரும். ஸோ அதுக்குள்ளே கேலரின்றது இருக்குது, எந்தெந்த இதில் எவ்வளோ கேலரி ஆகுதுன்னு நிறைய விஷயம் இருக்குது, அதுவும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அரிசி தானிய வகைகள் அதெல்லாம் கம்மியாக சாப்பிடணும், எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்மியாக. உங்களுக்கு உடம்பு சீக்கிரமாகவே உடம்பு போட்டுரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா காலையில் அந்த வெஜிடபிள்ஸ் மூதி, மத்தியானம் வேணால் நீங்கள் நான்வெஜ் அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுங்க. நம்ம பயிர் கூட சாப்பிட்றோம் சரி, இல்லை கொஞ்சமாக அரிசி அந்த மாதிரி சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. ஈவினிங் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, வெயிட் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது. காலையில் வெஜிடபிள்ஸ் மூதி மட்டும் குடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு சீக்கிரம் பசி வந்துடுது. அப்படின்னா முன்னாடி நீங்கள் டயட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பசி வந்துருக்காது, ஏன்னா உடம்புலே நிறைய கொழுப்பெல்லாம் இருந்திருக்கும், அதை வச்சு உடம்பு எரிச்சு அதெல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கும். பட் இப்போ உங்கள் உடம்பு ரொம்ப க்ளீனாக இருக்கும்போது உங்களால் மேபி பசி தாங்க முடியாமல் கூட போகலாம். ஸோ அப்படின்ற டைமில் நீங்கள் காலையில் ஒரு ரெண்டு மூணு முட்டை கூட சாப்பிட்லாம், அதெல்லாம் அவிச்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு முட்டை பொரியல் மாதிரி பண்ணி கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, முடிஞ்சளவு பாயில் பண்ணி சாப்பிடுங்க. எவ்வளோ பேசிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ பேசிக்காக பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அதுவே அனிமல் ப்ராடக்டில் குக் பண்ணலாம், இல்லை வெண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் போட்டு முட்டை பொரியல் மாதிரி பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். நைட்டு ஃப்ரூட் சாப்பிடுங்க. இது கூட எப்போவாவது நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக டயட்டில் இருக்க முடியாது. நீங்கள் எப்போவது சாப்பிட்றது அளவு பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிட வேணாம், உங்களோட ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம அதிகமாக சாப்பிட்டா வெயிட் சீக்கிரம் போட்டுறோம்னு தெரியுதுன்னா உங்களால் எவ்வளோ உங்களோட லிமிட் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும், அதுக்கேற்ற அளவு அளவாக சாப்பிடுவாங்க. ஸோ அது வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஸ்நாக்ஸா இல்லை வாரத்தில் நாலு தடவை ஸ்நாக்ஸா அப்படின்றது உங்கள் உடம்பு பொறுத்திருக்கு. எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது, முடிஞ்ச அளவு கம்மியாக சாப்பிடுங்க. சரி இதெல்லாம் ஓகே, இனிமேல் லைஃப் ஃபுல்லாக இட்லி தோசை பூரி அதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரியுது இட்லி தோசை இதெல்லாம் ஆரோக்கியமான உணவு தான்னாலும் அதை நீங்கள் நம்ம டயட்டில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்றப்போ உடம்புல என்னென்ன எஃபெக்ட்லாம் வருதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மயக்க வர்ற மாதிரி இருக்கும், தலைவலி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டான பொருள் கிடையாது, அதை சாப்பிடக்கூடாது தான். முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு செலிப்ரேஷனுக்காக சாப்பிட்டாங்க, நம்ம அதை டெய்லி ஃபுட்டாக மாற்றிருக்கோம், அதுதான் தப்பு. அந்த காலத்தில் அவங்க எப்படி சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம எப்போயாவது ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல்னால் அந்த மாதிரி சாப்பிடும்போது பிரச்சனை இல்லை, எப்பயுமே சாப்பிட்டா அது ப்ராப்ளம் தான் வரும். ஆனால் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இப்போது உடம்பு க்ளீனானதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் பெருசாக தெரியாது. இட்லி தோசை பூரி எது வேணால் சாப்பிட்லாம், நல்லா தான் இருப்பீங்க. ஃபுல்லாக டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி உடம்பு நல்லா க்ளீனானதுக்கு அப்புறமா. ஆனால் இது நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கழிவு உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது உங்கள் உடம்பு எந்த மாதிரியான உடம்புன்றதை பொறுத்து, சீக்கிரமாக வெயிட் போடக்கூடிய உடம்புனா மேபி ஒரு ஒரு வருஷத்துலையோ இல்லை ஒரு நாலு மாதத்துலையோ நீங்கள் எந்த அளவு சாப்பிட்றீங்கன்றதை பொறுத்து திரும்ப உங்கள் உடம்பு வந்துட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு சில சிக்கல்கள் வரலாம். சிக்கல்கள்னால் நான் எதை சொல்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு முன்னாடி இருந்த மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு பதட்டம் மாதிரியான உணர்வு அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் திரும்ப வரும். ஒழுங்காக மேபி படுத்தா தூக்கம் வராது, தூக்கம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் மியூக்கஸ் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ஆகிடுவீங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த மாதிரியான உணவுகளை தான் சாப்பிட்டீங்க. இட்லி தோசை பொங்கல் பூரி பீட்சா பர்கர் எதுவாக வேணா இருக்கட்டும், மிக்சர் முறுக்கு இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எதுவாக வேணா இருக்கட்டும், இதுங்களை சாப்பிட்டு தான் உடம்பு இந்த நிலைமைக்கு வந்துச்சு. திரும்பவும் அதே சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப அந்த நிலைமைக்கே போயிடும். ஸோ இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடவே கூடாதுன்னா சாப்பிட்லாம். நீங்கள் வெளியே போகும்போது மட்டும் சாப்பிடுங்க, இல்லை சோஷியல் அக்கேஷன் அந்த மாதிரி மட்டும் சாப்பிடுங்க. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எப்போயாவது தான் சாப்பிடுவீங்க. மற்றவங்களுக்கும் நீங்கள் அவங்க ஒரு வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னா அங்கே அவங்க கொடுக்குறது நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். கூட நீங்களாம் எதையும் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற தேவையில்லை, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, சாப்பிட்டுக்கோங்க, அதை அந்த டைமுக்கு மட்டும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சாப்பிடும்போது கில்ட்டியெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதை நல்லா அந்த ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திரும்ப மறுபடியும் கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடணும். நீங்கள் ஏதாவது ஒரு மதம் சார்ந்தோ இல்லை உங்களோட தனிப்பட்ட கருத்துனாலேயோ நீங்கள் வெஜிடேரியனாவோ இல்லை வீகனாவோ, வீகனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. பட் இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா பால் முட்டை முட்டை சாப்பிட மாட்டீங்க, பால் தயிர் வெண்ணெய் நெய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நிறையாவே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது தான்.
ஒரு சில பேர் ஃபிஷ்ஷு கூட சாப்பிடுவாங்க. ஸோ உங்களால் எந்தெந்த அனிமல் ப்ராடக்ட் சாப்பிட முடியுமோ அதுங்களை தாராளமாக சாப்பிடுங்க. ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வர்றீங்க, இல்லை ஒரு டூர் போயிட்டு வர்றீங்க, ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி ரொம்ப ஒழுங்கான சாப்பாடே ஃபாலோ பண்ண முடியல, நீங்கள் சமைக்காமல் வெளியே எங்கேயாவது சமைச்சது சாப்பிட வேண்டியது வருதுன்னா, உடம்பு ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்காக ஃபீல் ஆகலை அப்படின்னா, ஒரு 2 நாள் நம்ம ஸ்ட்ரிக்டான ஒரு மியூக்கஸ்லெஸ் டயட் முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி அதை பண்ணுங்கள். அப்புறம் திரும்ப உங்களுக்கு ருட்டீனுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் அப்படியே அந்த லைஃபை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீபில்டிங்க்கு என்னென்ன மெயினெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதை முடிஞ்சளவு நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செக்க எண்ணெயிலே செஞ்சாலும் இல்லை, ஒருவேளை பொறிச்ச விஷயங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு சிக்கன் 65 மாதிரி சாப்பிடணும்னு தோணுதுன்னா செக்க எண்ணெயில் பொறித்து சாப்பிடுங்க. செக்க எண்ணெயில் பொறித்து சாப்பிட்டா அது நல்லதெல்லாம் கிடையாது, சாப்பிடக்கூடாது தான். பட் செக்க எண்ணெய்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஸோ நீங்கள் அவ்வளோவா சாப்பிட மாட்டீங்க. அதுக்காக தான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் அலர்ஜியாக இருந்தது, மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாப்பிட அலர்ஜியாக இருந்திருக்கும், ஸோ அந்த விஷயங்களை இப்போ கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடும்போது உடம்பு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஒத்தே வரல அப்படின்னா அதை விட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆடு சாப்பிட முடியலன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கோழியோ இல்லை சம்திங் ஏதாவது அந்த மாதிரி விஷயம், உங்களுக்கு எது கரெக்டாக சாப்பிட முடியுதோ அதை சாப்பிடுங்க. முடிஞ்சளவு அந்த விஷயங்கள் நேச்சுரலாக இருக்க மாதிரியானதாக பார்த்துக்கோங்க. முட்டை சாப்பிட்றீங்கன்னா முடிஞ்சளவு நாட்டுக்கோழி முட்டை உங்களுக்கு கிடைக்குதுன்னா தாராளமாக சாப்பிடுங்க. முட்டை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமான முட்டை சாப்பிட தேவையில்ல, கொஞ்சம் கம்மியானதாக சாப்பிடுங்க, ஒழுங்கானதாக சாப்பிடுங்க, அதுவே போதும். நீங்கள் 4 பிராய்லர் முட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டாலே போதும். நாட்டுக்கோழி முட்டைன்ற பேரில் நீங்கள் சாப்பிட்றது உண்மையிலே நாட்டுக்கோழி முட்டையா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது பிராய்லர் முட்டையில் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ்னால் நான் எதை சொல்கிறேன்னா, எங்கேயாவது வலிக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு வாதம் சம்மந்தமான விஷயம் அந்த மாதிரி விஷயம்லாம் பிராய்லரில் இருக்கும், நாட்டுக்கோழி முட்டையில் சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்காது. நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் உங்கள் உடம்பு எப்படி என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு எல்லாமே உங்கள் ஏரியாவிலேயே கிடைக்கக்கூடிய விஷயமா பாருங்கள். ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போய் இது வாங்கணும்னா ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்க இடத்துலேயே 4-5 பேர்கிட்ட பேசி கரெக்டான பொருளாக விலை, அந்த பொருளுக்கு கரெக்டான ஒரு விலையாக கொடுத்து வாங்குங்க. ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் முன்னாடியே கூட நான்வெஜ் சாப்பிட்ருக்கலாம் நம்ம டயட்டில், ஆனால் நீங்கள் அதெல்லாம் சாப்பிடும்போது நிறைய பேருக்குலாம் ஒத்துக்காது, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு திரும்ப, இந்த ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை ஒரு 5 மாதமோ ஏதாவது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ, இப்போ உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் கிடைக்க ரொம்ப நாள் ஆயிருந்துருக்கும் அனிமல் ப்ராடக்ட்ஸும் கூட சேரும்போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே டவுட் வரும் இதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி, நிறைய பேர் உங்களுக்கு கூட இருக்கவங்களாம் உங்களுக்கு ஒத்துழைச்சிருக்க மாட்டாங்க, எங்கேயாவது நீங்கள் வெளில போவீங்க, சீக்கிரமாக மனசு விட்டுருவீங்க, ஸ்டிமுலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக அந்த மன உறுதியோடு உங்களால் மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்ன்றது ஒன்றும் ரொம்ப பெரிய மேஜிக் டயட்லாம் கிடையாது, எக்கச்சக்கமான டயட்ஸ், நல்லா வேலை செய்கிற டயட்ஸ், ரொம்ப எக்கச்சக்கமான டயட்ஸ் இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா அதை நல்லா நம்ம 100% புரிஞ்சு டைமை ஸ்பெண்ட் பண்ணி படித்து பார்த்து பழகி பார்த்து என்ன நடக்குது ஏது நடக்குது நான் தெரிஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம செய்யணும். அதை யாருமே செய்ய மாட்டாங்க எந்த டயட்டாக இருந்தாலும். பட் இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப செலவு கம்மி, டைமும் ரொம்ப கம்மி. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் தான் எக்ஸ்ட்ராடினரியாக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஜேர்னியை ஆரம்பத்துலேருந்தே டாக்குமெண்ட் பண்ணால் இது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அதுதான் இதில் ஒரு விஷயமே தவிர இது மட்டும்தான் ஒர்க் ஆகக்கூடிய ஒரே விஷயம், வேறு எதுவுமே வேலை செய்யாது அப்படின்லாம் கிடையாது. மற்ற டயட்னா நீங்கள் ஒரு 1 வருஷம் இல்லை ஒரு 6 மாதமாக போட வேண்டியது, இந்த டயட்டில் ஒரு 1 மாதம் அந்த மாதிரி இல்லை 2 மாதம் அந்த மாதிரி இருந்தாலே போதும். அது உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் மியூக்கோசிஸ் டயட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க, இனிமேல் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கு வேணா கொஞ்சம் லிபரல் ஆகிக்கலாம், முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த விஷயங்களை மட்டும் அந்த லிமிட்டுக்குள்ளே அனிமல் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், காய்கறிகள் பழங்கள் அந்த விஷயங்கள் சாப்பிடுங்க, அரிசி தானிய உணவுகள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எங்கேயாவது உடம்பு ரொம்ப மறுபடியும் குப்பையாகுது, மறுபடியும் உடம்பு ஃபுல்லாக வெயிட் போட்டு சம்திங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, நீங்கள் திரும்ப மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருந்தீங்கன்னா முன்னாடி ஆன அளவுக்கு அவ்வளோ டைம் ஆகாது. ஏன்னா முன்னாடி உங்களுக்கு 40-50 வருஷத்துக்கான கழிவும் உங்கள் உடம்புல இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவ்வளோ வேஸ்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே ரிசல்ட்ஸ் கிடச்சிரும். நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்றக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அது உடம்பே
உடம்புலே எல்லாத்துக்கான சிஸ்டம் இருக்குது, லிவர் இருக்குது, கிட்னி இருக்குது, லங்ஸ் இருக்குது, எல்லாமே அதுங்களை வேஸ்ட்லாம் கிளியர் பண்ணிவிடும். நம்ம இப்போது நார்மல் டயட் இல்லை ஒரு பேலன்ஸ் டயட் அந்த மாதிரியான அப்படின்ற ஒரு பேரில் இப்போ எல்லோரும் சாப்பிட்றக்கூடிய டயட்டு ரொம்ப ரொம்ப குப்பை கழிவுகளை உடம்புல எக்ஸ்ட்ராடனரியாக திணிச்சு அள்ளி போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம உடம்பு இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வேறு ஏதாவது வெளில போய் சாப்பிட்ற அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை ஒரு 1 week 10 days அந்த மாதிரி வெளில சாப்பிட்டுட்டு டயட் ஒழுங்காக உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த விஷயத்தை ரீபில்ட் ப்ராசஸ் உங்களால் ஒழுங்காக பண்ண முடியலன்னா ஒரு நாள் வேணால் நீங்கள் ஒரு மியூக்கசஸ் டயட் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கோங்க. அது எதுக்காகனா உங்கள் மைண்டை ஒரு தெளிவாக வைக்கிறதுக்காக. சும்மா வெளில சாப்பிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டேஸ்ட்டோட சென்ஸ் மாறி போயிடும், அந்த புது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது, ரொம்ப மசாலா போட்டது, ரொம்ப ரொம்ப வாயில் வச்சோடனே என்னமோ மாதிரி இருக்கக்கூடிய டேஸ்ட், அவ்வளோ பயங்கரமான டேஸ்ட்டை எப்போயாவது மட்டும் சாப்பிடுங்க வீக்கெண்ட் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும் உங்களோட டேஸ்ட் லெவல். ஒன்ஸ் அகெயின் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம முன்னாடி மியூக்கஸ் தட்டிக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரி சாப்பிடவே முடியாதுனால நினைக்க வேணாம், கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. முன்னாடி சாப்பிட்ட பொருளையே வேறு மாதிரி மாற்றி சாப்பிட்ணும். ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதுங்களோட நீங்கள் அந்த பொருட்கள்லாம் சாப்பிட்லாம். அந்தளவு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அந்தளவு அடிக்கடியும் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி சாப்பிட்றது அப்படின்றது நான் மேபி இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். பட் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடும்போது நீங்கள் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு எனர்ஜி இருந்ததோ, உடம்புல மனசுக்குள்ளே என்ன ஒரு சந்தோஷம் இருந்ததோ, நல்லா படுத்தோம், தூக்கம் வருது, பகல் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் இப்போ நார்மலாக மற்றவங்க சாப்பிடக்கூடிய அந்த பேலன்ஸ் டயட்டுன்ற பேரில் சாப்பிடக்கூடியதை பார்த்தீங்கன்னா நாக்கில் மட்டும் ருசி இருக்கும், உடம்புல அந்த எனர்ஜி இருக்காது, உங்கள் மனசும் தெளிவாக இருக்காது. ஆனால் இப்போ நம்ம இந்த ரீபில்டிங் ப்ராசஸில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு உடம்புல எனர்ஜி இருக்கும், மனசில் எனர்ஜி இருக்கும். கிட்டத்தட்ட இதே தான் மற்றவங்களும் உண்மையாக இருக்க வேண்டிய பேலன்ஸ் டயட் இதுதான். நம்ம இந்த ரீபில்டிங்கில் என்ன சொல்கிறோம்னா, இந்த சமீப காலமாக இந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ளே நிறையா மாற்றங்கள் உலகம் ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்களை பண்ணாமல் முன்னாடி என்னென்ன பண்ணாங்களோ அதை மட்டுமே பண்ணுவோம் அப்படின்றதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டயட்டை முடிச்சு வரும்போது இல்லை சும்மா ஒரு ஃபேக்ட்ஸு இல்லை ஒரு புக்கோட ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் இருக்குது. இந்த டயட்டை ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது இப்போ ஆல்ரெடி ரொம்ப அளப்பெரிய அளவில் கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். என்னோடய கோல் என்னென்னா உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா தான் டாக்டர்கிட்ட போகணும், சும்மாவே மெடிசனோட உங்களோட லைஃப் லாங்காக நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான விஷயம்தான் இந்த டயட் உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த டயட்லாம் எப்படி ஒர்க் ஆச்சுன்றது சயின்டிஃபிக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அதெல்லாம் ஒரு சில கான்செப்ட். ஸோ அதெல்லாம் நெட்டில் படிக்கும்போது ஒரு புக்கில் படிக்கும்போது இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தெரியணும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இவ்வளோ வீடியோஸில் பார்த்துருக்கோம். மேபி இனி வர 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 இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்களோ வாழ்த்துக்கள், சூப்பர், செம்மையான வேலை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராசஸ் எவ்வளோ சிம்பிளானது. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது, அதை புரிஞ்சுட்டு ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் நல்லா ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ தெரிஞ்சிருக்கும். யாராவது ஹெல்த் விஷயமா இல்லை உடம்பு குறைக்கணும்னோ இல்லை ஒரு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, அதிலிருந்து வெளில வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ்க்கு வேணால் நம்ம இந்த டயட்டோட நான் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், எல்லாத்தையும் முழுசாக பார்க்க சொல்லுங்கள். பிளைனாக எதையும் நம்ப வேணாம், ஒரு நம்பிக்கை இல்லாமையே பார்க்கட்டும். இது பொய் அப்படின்ற அடிப்படையில் பார்த்துட்டு அப்போவே பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது. அதுக்கப்புறம் முழுசாக ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறமா அவங்க அதை ஆரம்பித்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கீழே பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன், ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணால் எல்லா வீடியோஸும் லைனாக வரும், அவங்க மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு அவங்களா யோசிக்கட்டும், நீங்களும் அதையும் சொல்ல வேணாம். ஓகே, இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.